ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெட்டி பை மைன்கிராஃப்ட் சீரீஸில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சேனலில் பண்ணியிருந்தோம், பார்ட் 1 வீடியோவை இதே சேனலில் பண்ணியிருந்தோம். அப்போ நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அடுத்த வீடியோ எங்கே வரப்போகுதுன்னு. நம்மளோட ஃபஸ்ட் சேனலில் தான் வரப்போகுது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைவ் போட சொல்லி கேட்டுருந்தீங்க. லைவ் போகிறதுக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், தேர்ட் சேனல். அதில் நம்ம எப்பவுமே லைவ் போட்டால் போடுவோம். அதனால் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்கிற கரும்பெல்லாம் எடுத்துப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஏரியாவை காலி பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருந்து வேற ஒரு வில்லேஜுக்கு போக போகிறோம். ஓ, ஆமை இருக்குது அந்த இடத்துல, மூணு ஆமை இருக்குங்க. இந்த ஆமையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, ஆமையை வச்சு ஹெல்மெட் செய்யலாம் ப்ரோ. அந்த ஹெல்மெட்டை நீங்கள் போட்டுட்டு தண்ணி கடியில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் தண்ணி கடியில் இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு ஆமையை போட்டு தள்ளி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. சரி, அடுத்து ஒரு ஆமையை போட்டு தள்ளி பார்ப்போம், இதில் எதை கிடைக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன், அதையும் அடிக்க ஆரம்பித்தேன். ஓகே, அத்தையும் போட்டு தள்ளியாச்சு, எதாவது கிடைக்காதுன்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. எக்ஸ்பி மட்டும் தான் கொஞ்சமே கிடைச்சது, ரெண்டாமே அநியாயமாக போட்டு தள்ளட்டுமே. சரி, ஒரு ஆமை தான் கடைசியாக இருக்குது, அதையும் அடிச்சு பார்ப்போம். ஆடா பாவீங்களா, சீ கிராஸ் தான் கிடச்சிருக்கு, நம்ம வேறு எதுவுமே கிடைக்கல, நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வில்லேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அவுட் போஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு போகலான்னு வந்தால் எங்கள் ஒருத்தன் அடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டான். சரி, அவங்ககிட்ட தப்பிச்சு இன்னொரு பக்கம் போகலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் தலையில் ஏதோ கவுத்து வச்சிருக்கான். என்னடா அது, வித்தியாசமாக இருக்கே, தலையில் ஏதோ கவுத்துருக்கானே. சரி, போய் பார்த்தா அவன் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறான். சரி, அவங்க கதையை முடிச்சுட்டு தலையில் இருக்க நாம் எடுத்துப்போன்னு சொல்லி பிளானை போட்டேன். போடு அப்படிங்க ஐயா, யார் அடிக்கிறேன், இன்னைக்கு ஒன்றா சும்மா ஓட மாட்டேன்டா. ஐயோ, கூட தந்துட்டானுங்களே, ஏன்னா மூணு பேர் ஒன்றா இருக்கானுங்க. போடு, ஒருத்தன் காலி பண்ணிட்டோம், ஏதோ இது வந்திருக்கு போல. அவன் தான் தலைவனா என்ன, இவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் பழத்தில் ஒன்று சேர்த்து போயிட்டான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ கிடச்சிருக்கு என்னன்னு பார்ப்போம். பேட் ஆமன் அப்படின்னா என்னென்ன தெரியல. சரி, நம்ம தெரியாதால டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணலான்னா, கீழே ஒருத்தருக்கான், இவன் செத்து போட்டான்னு நினச்சேன், நன்னாரிப்பேன் அடிச்சுட்டே இருக்கான், போடா. ஓகே, இந்த கூட்டத்தில் ஒருத்த மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். அவனை அடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ பேட் ஆமன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, இது என்னன்னே தெரியல, எதனால் வந்துச்சுன்னு தெரியல. ஓகே, இன்னொருத்தன் அதே மாதிரி இருக்கான், அவனை அடிச்சு பார்ப்போம் மறுபடியும் வருதான்னு சொல்லி. ஆனால் அது போகவே இல்லைங்க, ரொம்ப நேரம் எம்எல்ஏ இருக்குது, ஏதோ பவர் போலது, என்ன பவர்னு தெரியல. நம்ம ஒரு தலைவனை போட்டதில் இருந்தாலும் வருமா என்னென்னு எனக்கு புரியல. ஓகே, இவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, எனக்கு நாளே அழுத்து தான் இருக்குது, இது வேறு கீழே லாவாலாம் இருக்கும், உளுந்தோம்னா காலியாயிருவோம். அதனால் இதெல்லாம் விழாமல் தப்பிச்சு ஓடிட வேண்டியது தான். உசுரை கையில் பிடிச்சிட்டு ஏதானே ஒரு வில்லேஜ் கட்டிதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இவனுங்க வேறு துரத்திட்டே இருக்கானுங்களே, டே இருங்கடா, நான் திருப்பி வரதல்றா, விடுங்கடா, நான் ஒரு வில்லேஜ் நோக்கி போயிட்டுருக்கேன் பாவி பசங்களா. ஓகே, ஏதானே ஒரு வில்லேஜ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் தேடலுக்கு அப்புறம் ஒரு வில்லேஜோட வாசனை அடிச்சிச்சு. எப்படா வாசனைலாம் அடிக்கும் வில்லேஜில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு டைலாக் சொல்கிறது தான். ஓகே, இந்த பக்கம் ஏதானே இருக்கான் தேடணும் போது தூரத்தில் ஒன்று பார்த்துட்டே, எப்படி இதோட லொக்கேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த என்னடா அது, இது ரைடுன்னு வருது மேலே, அட பாவீங்களா, என்னன்னு தெரியலீங்க, இந்த வில்லேஜ் உள்ள வந்தது ஏதோ ரைடுன்னு வருது, எவனா நம்மளை போட்டு அடிக்க போகிறானுங்க, உள்ள யார் இருக்கானுங்கன்னு தெரியல, வில்லேஜஸ் தானே இருப்பானுங்க வில்லேஜில், என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உள்ளே தான் செஸ்ட் இருக்கா, ஒன்றுமே இல்லை, எவனை வெளியே பீப்பி ஊதுறானே, யார்றா அவன், ஆஹா இவனுக்கு இதுக்கிட்ட இங்கே வரானுங்க, ஓ வில்லேஜை ரைட் விட்றானுங்களா இவனுங்க, எனக்கு இப்போ தான் புரியுது, வில்லேஜர்ஸுக்கும் வில்லேஜர்ஸுக்கும் ஆகாது, அதை வச்சுட்டு இவனுங்க சண்டை போட வந்திருக்கானுங்க, ஏய் சொன்னாங்களா, ஐயோ ஐயோ அசல் போட்டு அடிச்சுட்டோம் அவனுங்க, கூட்டம் கூட்டமாக வரானுங்க, நாலஞ்சு பேர் வந்ததுனால நம்மளுக்கு இப்போ சீவிட்டு தான் போகணுங்க போல. அப்பாடா, அயன் குளம் இருக்கான், அயன் குளமே எல்லாத்தையும் பார்த்துப்பான், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீட்டை நான் எடுத்துக்க போகிறேன், பெட்டு கூட இல்லை, அதனால் இந்த பெட்டை இங்கே வச்சுட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு வெளியே வரது வந்து நான் அட்டாக் பண்ணுறது பார்க்குறான். அவனை அட்டாக் பண்ணி அவன் சோழியை முடிச்சிட வேண்டியதான். எங்கடா அவன் வாடா, பார்த்துடலாம் வாடா, நீ நான் பார்த்துல வாடா, ஏய் வாடா, அவ்வளோதாங்க, மொத்த பேரையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, என்னடா அது, இன்னொரு ஒரு ரைடா, மொத்தம் எத்தனை ரைடு வரப்போகுதுன்னு தெரியல, பிளாடி எத்தனை பேர் வரானுங்கன்னு தெரியல, எல்லாம் வந்து இங்கே மணி அடிச்சுட்டு இருக்கானுங்க, இவனுக்கு எதனா பிரச்சனை வந்தால் தான் மணி அடிப்பானுங்க போல். நான் என்ன நினச்சேன்னா, சும்மா மணியை பார்த்துட்டு போவானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் புரியுது பிரச்சனை வந்தால் இவனுக்கு மணி அடிக்கிறானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து அவனை அடித்தோம் பார்த்தீங்களா, ஒரு இது மாதிரி வச்சுட்டு இருந்தானே தலையில், அவனை அடிச்சதுனால தான் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இவனுக்கு வந்து அதனால தான் இந்த கிராமத்தை வந்து அட்டாக் பண்ணுறானுங்க போல. டேய், இது என்னோட கிராமம்லடா, சொன்னா கேளுடா, டேய் எப்படிங்க, இது என் ஹெல்த்து ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளிட்டான், யார்றா அவன் விண்டிகேட்ரு, இவனுங்களே தினசு தினசாக இருப்பானுங்க போல், நான் இவ்வளோ வெறும் வில்லேஜஸ்ன்னு நினச்சிட்டு தான் பார்த்தா விண்டிகேட்டர்ஸ்னால இருக்கானுங்க. சரி, அயன் குளம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு புலந்து கட்டிகிட்டு இருக்கேன், அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் எடுத்துப்போம்.
ஓகே ஒரே ஒருத்தனாக இருக்கான் போல், அவனே ஆயின்கிழமை போட்டு தெளிவான் எப்படியும். அதுக்கப்புறம் இன்னொரு ரைடு ஸ்டார்ட் ஆகுமோ என்னன்னு தெரியல. ஆமாங்க, நினச்ச மாதிரி இன்னொரு ரைடு ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை சரி எனிமையெல்லாம் வரானுங்க. எனிமிக்கு முன்னாடி ஜெட்டி மட்டும் போட்டு வந்து அசிங்கமாக இருக்கணும் பார்த்தா பேண்ட்டை மட்டும் காணும். ஆனால் பாவையில் ஜெட்டி தெரிஞ்ச மாதிரி ட்ரெஸ் போட வச்சிட்டிங்களாடா. ஓ இங்கே இருக்கா, ஓகே எடுத்தாச்சு, இப்போ பேண்ட் எடுத்து மாட்டிப்போம். ஓகே மறுபடியும் வந்து இப்போ மூணாவது ரைடு வர போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரெண்டை முடிச்சிட்டோம், அது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோ காண்டா மிருகம் மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே முடிஞ்சளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். உரவாதான் பிரித்து அடிச்சா ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த இடத்துக்கு வந்தது கூட அவனுக்கு கவனிக்கல, அந்த இடத்துலையுமே பார்த்துட்டு இருக்கானுங்க. புது புதுசாக இருக்கானுங்க. சூனியகாரி கூட இருக்கா போல், அவள் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ பாட்டில் பாட்டில் தூக்கி எல்லாருமே போட்டுட்ருக்கா. எனக்கு தெரிஞ்சு அது ஹெல்த் ஏற்றுறதுக்காக இருக்கணும், இல்லை பவர் ஏற்றுறதுக்காக இருக்கணும், அது என்னன்னு தெரியல. இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவிங்கும் பண்ண போகிறோம். ஏன்னா போன சீரீஸ்லேருந்து நம்ம ப்ரீவிங்னு ஒன்று பண்ணதே இல்லை. நம்ம என்சாண்டிங்லாம் கூட பண்ணுவோம், ஆனால் ப்ரீவிங் பண்ணதே இல்லை. அதை நம்ம இந்த சீரீஸில் பண்ணுவோம். ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சூனியகாரி அடிக்கிறதோட வேறு வழியே இல்லை. இவளை தான் ஃபஸ்ட் அடிக்கணும், ஏன்னா இவ தான் எல்லாரும் ஹெல்த்தி ஏற்றுற போல. இவளை நம்ம போட்டு தள்ளிட்டா மற்றெல்லாம் வீக் ஆயிடுவானுங்க. ஓகே நமக்கு வந்து பேட் ஆகணும்னு ஒன்று கொடுத்தானுங்க பார்த்தீங்களா, அதனால தான் பிரச்சனைலாம் வருதுன்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தன் இருக்கானே, இவனை மாதிரியே ஒருத்தன் தாங்க, அவனை அடித்தேன் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இவன் அட்டாக் பண்ண மாட்டேன்றானே ஏன்னு தெரியல. எல்லாரும் அமைதியாக பார்த்துட்ருக்கானுங்க. போட்டு புழக வேண்டியதுதான், போங்கடா அடிங்கடா அடிக்கடா வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. தனியாக கூப்பிட்டு வச்சு போட்டு புலந்துட வேண்டியது எல்லாரும். கொஞ்சம் தனியாக வாப்பா அந்த காண்டாமிருகத்துக்கிட்டேருந்து, சத்தான்டா இன்னைக்கு. ஓகே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடித்தா ஈஸியாக ஹெல்த்து குறையும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்போ அடித்தாலுமே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் அடிக்கிறேன் இப்போல்லாம். ஓகே நானும் ப்ரோ பிளேயர் ஆகிட்டு இருக்கேன் இதில். தம்பி மூணு பேர் இருக்கீங்க, வாங்கடா இந்த காண்டாமிருகத்தை மட்டும் நீங்களாம் வாங்கடா, தனியாக வாங்கடா போட்டு புலந்துடுறேன். ஏய் என்னடா போஸ் கொடுத்துட்ருக்கீங்க, வாங்கடா டேய் வாங்கடா 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 பற்றி வைத்து வாங்கடா மோதி பத்திரலாம் வாங்கடா என்னடா. ஆ ஒருத்தவங்க முன்னாடி வந்துருக்கான், இப்போ இவன் நம்ம போட்டு தள்ளுவோம். இப்போ தான் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு நம்ம பண்ணுறோம். ஏய் முதுகில் அடிக்காதடா, இங்கே பாரு இந்த தடுப்பு கவனம் வச்சுருக்க மாதிரி, இதை பார்த்து கரெக்டாக அடி பார்க்கலாம். அடி 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 கரெக்டாக அடி. அப்படி எப்படி அண்ணன் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறண்ணா, போங்கடாலே போங்கடா நீங்களாம் எனக்கு என்ன. ஆ அந்த காண்டா மரத்தை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ என்னடா என்னை பார்த்து வருது, ஆத்தி ஓட ஓடுற ஓடுற என்னடா என் மண்டியில் இவ்வளோ அம்பு சொறி வச்சுருக்கீங்க. ஓகே நம்ம அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தா எல்லோரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கானுங்க. இவ்வளோ நேரம் இவன் தண்ணியை தாண்டி வராமல் அந்த இடத்துல நின்று இருந்தானுங்க. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு தனியாக பிரித்து பிரித்து அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்னடானா தண்ணிக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி தண்ணிக்குள்ளே இருந்து இந்த காண்டா மரத்தை நம்ம போடுதலும்னு ஒரு பிளானை போட்டேன். போடுறா ஐயால செத்தான்டா அன்னைக்கு அப்படி. ஐயோயோ என்னங்க அது ஒரே அடியில் இவ்வளோ ஏழுத்த குறைச்சிருச்சு நம்மளுக்கு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டுறது போல் நம்ம என்ன பண்ணலாம்னா, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இந்த ஏ இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே போட்டுருவோம். மூணு ஐட்டு ஏற்றிப்போம் மேலுக்கு, நம்ம அயன் குளம் அடிப்போமே அதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணுவோம். நீ வாடியே நீ கொஞ்சம் போட்டு புழக்காம போகிறதுல. ஐயோ கொஞ்சம் மேட்டில் இருந்திருக்கு போல், அதனால் ஏறி அடிச்சிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக மூணு ஏ பேல் ஐட்டை வச்சுட்டு அது மேலே ஏறி அதை போட்டு புழக்க போகிறோம். ஓகே இப்போ அது வரத்துக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் தண்ணியில் வரும்போது மெதுவாக தான் வருது அது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே ஹைட் ஏற்றி வச்சுப்போம். இப்போ நான் வந்து நாலு ஏபிள் ஹைட் வச்சுருக்கேன், எப்படியும் அதால் என்ன அடிக்க முடியாது. நீ வந்தாலும் சரி உன்னை போட்டு புழக்க போகிறேன் இன்றைக்கி. ஐயோயோ ஜம்ப் பண்ணி அடிக்குதுங்க அது, ஆடா பாவி பாதி எழுத்து மேலே குறைச்சி விட்ருச்சே. ஐயோயோ முரட்டத்தனமாக துரத்துதே, அயன்குளம் அயன்குளம் அதை அடித்து துரத்த அயன்குளம் போடு முடிச்சு கட்ட எல்லாரையும் விடாத விடாத. அயன்குளம் செத்துருவான் போலயே, என்ன நடக்க போதும் தெரியல. அயன்குளம் உயிரோட தான் இருக்கான், அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டான். அயன்குளம் அங்கே ஒருத்தர் இருக்கா அவனை வாடி இவனை போட்டு பறக்கூடும் அயன்குளம். அப்படி இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, அந்த ரெண்டு பேரை தேடி அடிச்சு கொண்டு வர வேண்டி தான். அந்த ரெண்டு பேர் எங்கே இருக்கானுங்க தெரியல. ஓகே அந்த ரெண்டு பேர் எங்கே இருக்கானுங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கானுங்க, நம்ம பின்னாடி வரக்கானோ. சரி இவனுக்கு மூணு பேரையும் ஓகே ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. இவன் ஒருத்தனை போட்டு தள்ளியாச்சு, இவன் ஒருத்தனா இவனையும் போட்டு தள்ளிட்டா இந்த ரைடு முடிஞ்சிடும். போடு போடு இவன் ஒன்றே தான் போடுறான் அவ்வளோதாங்க. ஆட பாயில இன்னொரு ரைடா, ஏங்க ரைடு இன்ஃபினிட்டியே வந்துட்டே இருக்குமா என்ன, வந்துட்டே இருக்கானுங்க. போதுண்டா விடுங்கடா, போக போக கஷ்டமாயிட்டே போகுது. ஓகே அடுத்த ரைடில் பார்த்தீங்கன்னா வீட்டை தேடியே வந்துட்டானுங்க. இவனுங்களை விடக்கூடாது, கதையை முடிக்க வேண்டியது தான், மொத்தமாக முடிச்சிட வேண்டியது தான். போடு இவனையும் காலி பண்ணிடும் அவ்வளோதான். செத்தானா இன்னுமும் சாகலை, செத்துட்டான்டா. இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான், இவன் கதையை முடிச்சிட்டா அதுக்கப்புறம் அண்ணன் பக்கம்லாம் தனித்தனியாக இருக்கானுங்க, எல்லாம் பிரித்து பிரித்து அடிச்சிட வேண்டியது தான். ஒட்டுக்க வரானுங்க. ஓகே ஐயோயோ இவன் கையில் கோடையில் வச்சுருக்கான். ஆனால் பாவி ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, முன்ன ஒருத்தன் நம்மளே ஒரே கொஞ்ச நேரத்தில் கொண்டா பார்த்திங்களா, அவனும் பார்க்க இவனோ மாதிரி தான் இருந்தான். அதில் தான் சட்டு போட்டு முடிச்சிட்டான் போல. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த அயன்குளம் கிட்ட விட போகிறேன். ஏற்கனவே நிறைய பேர் கூப்பிட்டு வந்து விட்டேன். அயன்குளம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மெரி மெரி மிதிச்சு எல்லாரையும் கொண்டுட்டான். இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் கொள்றேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து அயன்குளம் கிட்ட கொண்டு போகிறேன், இதுதான் என்னோடய பிளான். ஐயோ இவ்வளோ எதை தூக்கிய மேலே போட்டாங்க, பாய்சன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஹெல்த் குறைஞ்சிட்டே போகுது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டை சாப்பிட்டு உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் ஏற்றிக்க வேண்டியது தான். இந்த பாய்சன் நம்மளை விட்டு போகிற மாதிரி தெரியல, எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. அவள் வேறு நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா, ஃபாலோ பண்ணுறியாடி பாடி சோடா இறி உனக்கு வரேன்.
ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம தலைவன் அயன்குளம் எங்கே இருக்கான்னு தெரியல. அயன்குளம் கிட்ட போனால் தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். அயன்குளம் இங்கே தான் இருக்கான். ஓகே, நான் கூட்டு போய் விட்டேன். அயன்குளமே போட்டுதல்ட்டாங்க, ரொம்ப வருத்தமாக போச்சு. அரை எழுத்து தான் இருக்கே, அஜ்ஜோ. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி எழுத்து ஏற்றிக்கிட்டேன். கடைசியாக நம்மளை அடிக்கிறதுக்காக ஒருத்த மண்டையில் அந்த இது வச்ச வந்துட்டான். சரி, நீ வாடி, உன்னை பார்த்துக்கிறேன். அம்பு அம்பு விட்ற நீ அம்பு. ஏண்டா, எங்கூருக்கு வந்து என்ன வேட்டா பண்ணுற நீ ரேஸ்கல்? ஏங்க எங்கள் பாருங்களேன், இவனுக்கு எழுத்துல குறைச்சி விட்றான். அந்த ரெண்டு சூனியகாரிகளும் சேர்த்து அவனுக்கு எழுத்தி ஏற்றி விட்றாங்க. இவனுங்க உயிரோட விட்டாவே பிரச்சனை தான். நம்ம எவ்வளோ அடித்தாலும் அவங்களுக்கு மறுபடியும் எழுத்தி ஏற்றி விட்றானுங்க. சூனியகாரனெல்லாம் போடுறதில்ல இன்னும். சூனியக்காரியே சூனியக்காரனா? ஓகே, மைண்ட் கிராஃப்டில் வந்து எந்த ஜெண்டரும் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஆம்பளை பொம்பளைன்னு எதுவுமே இல்லை, அப்படி தான் போட்டுருந்துச்சு. சரி, இங்கே ஒருத்தான் இருக்கான், சரி ஒருத்தி தான் இருக்கா சூனியக்காரியவை, போட்டு தள்ளிடுவோம். என்னடா சாக மாட்டேன்றாவை, எவ்வளோ நேரம் அடிக்கிறது? ஓகே, இவ்வளோ அந்த எழுத்து போச்சுனை குடிச்சிட்டு இருக்கா போல. ஓகே, நம்ம வேகம் அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிருந்தா உயிர் பழிச்சிட்றா. ஓகே, இன்னும் ஒருத்தம் தான் இருக்கானா, அவனை அப்புறம் அடிச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தூங்குவோம். என்னோட சீடி வேணும் இங்கே காட்டுது பாருங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஜாவா எடிஷனு. ஓகே, கடைசி ஒருத்தர்தான் அவனை தேடி வந்துட்டேன். இவன் வந்து ஒரு வாரம் நின்று வந்தான், அவன் கதையை முடிச்சாச்சு. அட பயங்கள மறுபடியும் ரைடா. ஓகே, இந்த முறை பார்த்தீங்கன்னா காண்டகம் இருக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அம்பு விட்டுருக்கான். அட நன்னாரி பையில எவ்வளோ நேரம் நானும் ட்ரை பண்ணுறது, ரொம்ப நேரம் போராடுறேங்க. இவனை வந்து எப்படியாவது போட்டு தள்ளிலாம் பிளான் பண்ணுறோம். கீழே இருக்கிற அந்த காண்டம் மரத்தை போட்டுதவே முடியல. முன்ன வந்து நான் நேராக கூட்டிகிட்டு போய் அயன்குளம் கிட்ட விட்டேன். அயன்குளம் என்ன பண்ணால் தூக்கி போட்டு மெரி மெரி மிதிச்சிட்டான். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அயன்குளம் இல்லாதனால என்ன போட்டு மெரி மெரின்னு மெரிக்கிறானு எல்லாரும். இவன் என்ன முன்னு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அடப்பாவி, அங்கேருந்து கரெக்டாக அடிக்கிறாயா? சரி, வேறு வழியே இல்லை, ஜாம்பியெல்லாம் வேறு வந்துட்டு இருந்துச்சு. இந்த டைமில் நான் தூங்கி இழந்தேன், இப்போ மார்னிங் டைமு. அதனால் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு கிணறு இருக்குது, இந்த கிணறுல போயிட்டு கொஞ்சம் நேரம் நிற்போம், அப்படியே கேப்பில் அடிப்போம். எனக்கு இதுதான் இப்போ பிளானு, வேறு வழியே தெரியல. கொஞ்சம் இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் கிட்ட போய்க்கலாம். இவன் விட்றாம்போ மறுபடியும் திருப்பி அந்த இதுக்கு காண்டா பார்த்து விட்டு பார்க்கலாம். விட்டு பார்த்தா கரெக்டாக போய் அது மேலே விழுது. அப்படின்னா இவன் எவ்வளோ நேரம் விட்டுறா விடுறா பார்த்துக்கலாம். சரி, அது கிட்ட வருது, அது கிட்ட வராடாமல் கொஞ்சம் அடிச்சிக்கலாம். நம்ம கையில் வந்து ஸ்வாடு தான் இருக்குது, ஸ்வாடை வச்சு அதை கதையை முடிச்சிடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறம் அவன் அம்புட்டானா அது திருப்பி அது மேலே விட்டுருவோம். ஏய், வாயெல்லாம் புழக்கக்கூடாது, பிளாடி ரேஸ்கல், நான் யாரும் தெரியல. ஓகே, நானும் ரொம்ப நேரம் போராடுறேன், இதெல்லாம் ஆகிற மாதிரி தெரியல. சரி, அடிக்கலாம்னு சொல்லி ஜம்ப் பண்ணேன். அந்த கேப்பில் இருந்து தூக்கி கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டானுங்க. இப்போ நான் கிணத்துக்குள்ளேருந்து வெளியே போனோம். கிணத்துக்குள்ளேயே இருந்தேன்னா எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிரும், அதாவது எனக்கு வந்து சுவாசிக்க முடியாமல் செத்துருவேன். அந்த பிரச்சனையை நான் போக விரும்பலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை உடச்சிட்டு நம்ம வெளியே போகலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். நானும் உடைக்கவும் இல்லையா. சரி, கம்முன்னு தண்ணிக்குள்ளே போயிட்டு மேலேந்து உடைப்போமோ அப்படி ஒரு பிளானை போடுறேன். அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆத்தியும் அடிக்கிற அடியாக பார்த்தா எழுத்துக்கு சட்டுப்பட்டு முடிஞ்சிடும் போலயே. டே இருறா, நான் உடச்சி வெளியே போயிடுறேன். அட பிக்கழிப்பயில. ஓகே, இவன் திருந்துற மாதிரி தெரியல, நம்மளை அடிக்கிறதுக்குலாம் ஒரு குறியாக இருக்கான். ஏய் பொன்னாகல்ரா, அண்ணன் பாவண்டா, வெளியே வந்தானா போட்டு மெரி மெரி மெரிசிடுவேன். பஞ்சு டைலாக் பேசுகிற போதே அடிச்சு சாவடிச்சிட்டானுங்களே. ரேவேஜர்னா யார்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ளே வந்து இருக்கிற பொருள்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த காண்டா மிருகம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது மட்டும் கண்ணு முன்னாடி வரட்டும், போட்டு மெரி மெரி மெரிசர். ஆ, பின்னாடியே வருது. டேய், நீங்கள் போலையாடா, இன்னும் நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சி தான் நான் வந்து பஞ்சலாம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடா பின்னாடியே துவைச்சிட்டு வரீங்க? கரெக்டாக அம்பூர்றா, அது மண்டபலையை சேர்த்து அது சாவடிச்சிட்றேன். இன்றைக்கி கரெக்டாக விட்றா மாண்டியா. என்னடா அது தம்பி, உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா? கரெக்டாக அடிங்கப்பா. என்னப்பா நீங்கள் பெசாமல் ஸ்வாட்லேயே அடிச்சிடலாம் போல. இருங்க, ஒரு அடி அடிச்சு பார்ப்போம். அவ்வளோதான், ஏங்க செத்து போச்சுக்க மவனே. அம்மா ஆட்டடா, இவ்வளோ நேரம் என்ன ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து? செத்தியா? அவ்வளோதான், செத்துட்டான். இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, மொத்த பேரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. நம்மளை உயிரோட செதைக்கிறதுக்கு பிளான் போடுறானுங்க. நம்ம இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் போட்டு அடிப்போம் ஃபஸ்ட்டு. அவனுங்கெல்லாம் தனியில் இருக்கானுங்க. ஓகே, இங்கே தனித்தனியாக இருக்கானுங்க பார்த்திங்களா, இவனுங்கள்லாம் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடுவோம். வாடா மாப்பிள்ள, இருக்குடா உங்களுக்கு இன்றைக்கி. கையில் நீ கோடாலி வச்சுருந்தாலும் சரி, என்ன வச்சுருந்தாலும் சரி, உங்களெல்லாம் விட போகிறதில்ல. ஐயோ, மொத்த பேர் தண்ணியிலேருந்து மேலே வந்துட்டானுங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சத்தம் மாதிரி ஒன்று வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. அது என்ன பண்ணுறது, நம்மளை அட்டாக் பண்ணுறது பார்க்குது. அதுவும் வந்து கொஞ்சமாக தான் அட்டாக் பண்ணோன்னு பார்த்தா ஒரு 3 இல்லை 2.5 ஆர்ட்டை வந்து சாதாரணமாக குறைச்சிட்டு போயிடுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் அட்டாக் பண்ணுறது ரெடியாக இருக்கானுங்க. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல அவங்களால. ஐயோ, தெரியாமல் ஸ்வாட கீழே போட்டாங்க, அதெல்லாம் எடுத்துக்க டைம் இல்லை போல. எனக்கு பாய்சன் வேறு தூக்கி போட்டானுங்க என் மேலே. ஆனால் பாவீங்களா, நான் என்னடா பாவம், இருங்கடா வைக்கால. இவனுக்கு வேறு நம்மளை டார்ச்சர் மேலே டார்ச்சராக பண்ணுறானுங்களே. அதாவது நம்ம போயிட்டு இவனுங்களை அடித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இவனுக்கு வந்து பிரச்சனை பண்ணலை. இவனுங்க வந்து தலை மேலே ஒன்று வச்சுருந்தானுங்களே, அவனை அடித்தோடனே நமக்கு வந்து பேடாகும்னு ஒன்று கொடுத்தானுங்க பார்த்தீங்களா, அதனால் வந்த விளைவு தான் இதெல்லாம். அது மட்டும் வராமல் இருந்தால் இவனுக்கு வந்து ரைடே விட்டுருக்க மாட்டானுங்க போல். ஓகே, இது வந்து கடைசி ரைடுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவனுங்களை கொண்டுட்டால் முடிஞ்சிடும் போல. வாங்கடா, இவனுங்களை ஊரை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்தேன், அதனால் வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். போடு, அவ்வளோதான்.
இவன் கதையை முடிச்சாச்சு. இங்கே ஒருத்தி தான் இருக்கா, இவளையும் முடிச்சா முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் இருக்கானுங்க. ஏய், எங்கள் பாய்ச்சின வேற இவன் வேற போட்டே இருக்க, இவ்வளோ சும்மா விடக்கூடாது. கதையை முடிச்சாச்சு, இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு ப்ரெட்டை சாப்பிட்டு எழுத்து ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கானுங்க. அவனுங்க கதையை முடிச்சா இவனுங்களே ரயிலேருந்து போட்டு தள்ளிட்டோன்னு அர்த்தம். ஒருத்தன் அம்பூட்டு கொண்டுட்டாங்க என்னைய. ரைடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மேலே வந்து ரைடுன்னு காட்டும், அது வரவே இல்லை. அட பாவீங்களா. சரி, ஏதோ ஒன்று. ஓகே மக்களே, இந்த வீடியோ நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ரைடு விட்டானுங்க, ரைடில் வந்து நம்ம வின் பண்ணல போல. ஏன்னா வின் பண்ணால் நமக்கு வந்து ஹீரோ ஆஃப் தி வில்லேஜோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து நமக்கு வரவே இல்லை. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கலாம். மைக்கேல் சாம்சன் அவருக்கு வந்து ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். ப்ரோ, யூ கேன் பில்ட் ஏ ரைட் ஃபார்ம் வித் வில்லேஜர் அவுட் போஸ்ட்னு போட்டிருந்தாரு. ரைட் ஃபார்ம் எப்படி செய்யுதுன்னு எனக்கு தெரியல, அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக வேணால் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிக்கோங்க, நம்ம சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களும் இருந்த விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.